நைட் நியூஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நியூஸ் வாசிப்பது உங்கள் ப்ரோ கில்லர். பெர்முடாவில் நிகழ்ந்த சில சம்பவங்களை நாம் இப்போது தலைப்பு செய்திகளாக பார்ப்போம். பெர்முடாவில் விமான விபத்து, விமானத்தில் 50 பிளேயர்கள் இருந்ததாக தகவல். பேட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 ட்ரக்குகள் திடீரென தீப்பத்தி எறிந்தன, இதனால் பிளேயர்கள் கார்களில் செல்ல அச்சம். கிரேவியார்டில் பேய் நடமாட்டம், பிளேயர்கள் செல்ல அச்சம். ட்ரைனிங் கிரவுண்டில் புகுந்த ப்ரோ பிளேயர், இதனால் நூபுகள் அதிர்ச்சி. சிலர் லாபிக்கு சென்றதாக தகவல்கள். இத்துடன் தலைப்புச் செய்திகள் முடிந்துவிட்டன. இப்போது விரிவான செய்திகளை காண்போம். எங்கள் சேனலில் நூப்தொரி பாட்டு வர இருப்பதால் சப்ஸ்கிரைப் செய்யவும், பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் செய்யவும். இப்போது விரிவான செய்திகளை பார்ப்போம். லாபிலிருந்து பெர்முடாவுக்கு புறப்பட்ட ஏர் இண்டியன்ஸ் விமானம் கோளாறு காரணமாக ஹேங்கரின் தரையிறக்கும் போது திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது. இதை பற்றி தகவல்கள் தருகிறார் நமது செய்தியாளர் நூபு நோபி. நூபு நோபி, இணைப்பில் இருக்கிறீர்களா? அங்கு என்ன சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது, எப்படி விமானம் தீப்பிடித்து எரிந்தது, கொஞ்சம் இளவரியாக சொல்லுங்கள். அதாவது இங்க வந்து என்ன நடந்திருக்குது அப்படின்னா, லாபில இருந்து 50 பேரை வந்து ஏத்துக்கினே இந்த ஏர்இண்டியன்ஸ் விமானம் வந்து பெர்முடாக்கு வந்திருக்கு. கோளாறு காரணமாக அது வந்து ஆங்கர்ல இறங்கும் போது தீப்பிடித்து எரிந்திருக்குது. இந்த விபத்தை பார்க்க பெர்முடாவின் தலைவர் விஜய் அலாக் வர இருப்பதாக தகவல். தொடர்ந்து இணைந்திருங்கள், நம்ம மற்ற செய்திகளை பார்ப்போம். பேட்டரிக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 கார்கள் திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது. அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்புகள் இல்லை. இதை பற்றி நமது செய்தியாளர்கள் நூபு நோபியிடம் கேட்கலாம். சொல்லுங்க நூபு நோபி, இணைப்பில் இருக்கிறீர்களா? அங்க சம்பவம் எப்படி இருக்கு, யாரெல்லாம் வந்தாங்க? கண்டிப்பாக புரோகில்லர், அதாவது என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இந்த 2 காலையும் வெடி மருந்துகள் இருந்த காரணத்தினால அது வந்து வெடிஞ்சிருக்கு. இப்போதைக்கு வந்து அந்த ஃபேக்டரி மேனேஜர் ஹயாட்டம் தான் வந்திருக்கிறாங்க. இணைப்பில் இருங்கள், நம்ம மற்ற செய்திகளை பார்ப்போம். கிரேவியார்டில் பேய் நடமாட்டம் இருப்பதாக தகவல். பேய் நடமாட்டம் அங்கிருக்கும் சிசிடிவி கேமராவில் பதிவாயிருப்பதை நாம் டிவியில் காண்போம். இதை பற்றி நமது செய்தியாளர் நூப் நோபி கேட்கலாம். சொல்லுங்க நூப் நோபி, அங்கே என்ன நிலவரம், மக்கள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்களா, பயந்து ஓடிட்டாங்களா? கண்டிப்பாக என்ன நடந்திருக்குது அப்படின்னா, நேற்று வந்து ரேங்க் புஷ் பண்ணதுக்காக ஒரு நூப் வந்து கிரேவியார்டில் இறங்கியிருக்கு. பின்னாடி இருந்து நம்மளோட பிளேயர் வந்து மண்ணில் நச்சுன்னு ஒரு அடியை குத்துட்டு சாரி மட்டும்லாம் போட்டு நல்லா கலாய்ச்சிக்கிறார் அவர். அதுக்காக அவர் வந்து பழி வாங்கினதுக்காக கிரேவியார்டிலே ஆவியா மாறி சுற்றிருக்கிறாங்க. நன்றி. தொடர்ந்து இணைப்பில் இருந்து நம்ம மற்ற செய்திகளை பார்க்கலாம். ட்ரைனிங் கிரவுண்டில் புகுந்த ப்ரோ பிளேயர், பாட்டுகளும் நூப்புகளும் ட்ரைனிங் எடுத்துக்கொண்டிருந்த 2 பிளேயர் புகுந்ததால் பரபரப்பு. இதை பற்றி நமது நூப் நோபியிடம் கேட்கலாம். சொல்லுங்க நூப் நோபி, அங்கே நிலவரம் எப்படி இருக்கு? கண்டிப்பாக ப்ரோ பில்லர், அதாவது வந்து ட்ரைனிங் கிரவுண்டில் நேற்று வந்து பாட்டுகளும் நூப்புகளும் வந்து ட்ரைனிங் எடுத்துருக்கப்போ பிளேயர் வந்து உள்ளே இறங்கி எல்லோரும் வந்து ஹெட்செட் போட்டதுனால சில நூபுங்க வந்து லாபிக் போட்டிருக்காங்க. சில பேர் எங்கே போய் வந்தாங்கன்னு தெரியல. இத்துடன் செய்திகள் முடிந்தது. நீங்கள் வந்து மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு நம்ம சேனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துடுங்க, இல்லை நீங்களும் வந்து நாளைக்கு ஹெட்லைன் நியூஸை மாறிட போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்கள் சேனலோட நூப் ஸ்டோரி பார்ட் 1 வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். நூப் ஸ்டோரி 2 வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து கன்ஃபார்மாக நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவோம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.